welcome back to Pink's Kitchen. Tamil. இன்னைக்கு நம்ம chicken momos எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இதுக்கு எந்த oil-உம் யூஸ் பண்ண போறது இல்ல. ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 100 கிராம்ஸ் சிக்கனை நல்லா மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு துருவின கேபேஜ். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸோ நம்ம ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைங்க. இப்போ நல்லா ரெடியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. இப்போ கொஞ்சமாக மைதா தூவிட்டு இதை நல்லா விரிச்சிடலாம் தின் ஷீட்டாக. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங்கை சென்டரில் வச்சுட்டு நல்லா இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்ததும் நல்லா ஃபீல் பண்ணிடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மோமோஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மோமோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராஸ் மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதும் தக்காளி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. அதே மாதிரி காஞ்ச மிளகாய் அப்புறமா பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம டெலிஷியஸான மோமோஸ் சட்னி ரெடியாக ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் சிக்கன் மோமோஸை இந்த மோமோஸ் சட்னி வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த சிக்கன் மோமோஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.